வெல்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சுவையில் மீனை பொறிச்சு சாப்பிட போகிறோம். முதல்ல மீனில் இந்த மாதிரி செதில் எல்லாத்தையுமே சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நைஃப்பில் கட் பண்ணுறத விட இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லா ப்ராசஸும் பண்ணி முடித்ததும் மீனோட செதில்களை ஈஸியாக எடுத்துட முடியும். இதோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். பக்காவாக மீனில் எந்த ஒரு செதிலும் இல்லாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட் பண்ணிக்கலாம். நீட்டாக பண்ணிவிட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணுறங்க, குடல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு மீனை இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக போடுங்க நண்பா. அப்போ தான் வந்து உப்பு, காரம், நம்ம போகிற மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். பக்காவாக மீனில் வந்து டேஸ்ட் நல்லா ஏறி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் நண்பா. நல்லா மெலிசாக சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான மசாலா ஐட்டங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், வீட்டு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம் நண்பா. கொட்டிட்டு மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு தயிர் வேணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வந்தால் போதும் நண்பா. ரொம்ப தண்ணியாக வந்துட்டாலும் மீனில் ஒட்டாது. இப்போ மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளெலாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மேலோட்டமாக அப்ளை பண்ணிங்கன்னா உப்பு காரம் ஏறாது மீனில். ஸோ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. உள்ளே நல்லா பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம மீன் இந்த குடலாம் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளெலாம் கூட நல்லா மசாலாவை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம மசாலா எந்தளவுக்கு சேர்க்குறோமோ, எந்தளவுக்கு மீன் அதேமாதிரி ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டு தரும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ மசாலாவை. முழுக்க முழுக்க மசாலா வழியே மீனை குளிப்பாட்டியாச்சு. ஸோ வந்து இப்போது மீனை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும், 20-25 நிமிஷம். பாருங்கள் நண்பா, இப்போது 20 நிமிஷம் ஆயிருக்கு. மீனும் நல்லா ஊறி இருக்கு. இப்போது பக்காவாக ஊறி இருக்கு. நல்லா மசாலாலாம் மீனில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போது பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். முக்கியமாக கேஸை பற்ற வச்சுருங்க. கேஸை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு இந்த மாதிரி எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெய் நல்லா கொதிக்குது. இப்போது மீனை எடுத்து எண்ணெயில் நீச்சல் விட ஆரம்பிக்கலாம். ஓகே, மீன் பயங்கரமாக சத்தத்தோடு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மீன் நல்லா இந்த மாதிரி வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் மேலே அப்படியே போட்டு வர்றதுனால மேலே இருக்கிறதும் கொஞ்சம் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும். மேலே இருக்க மசாலாலாம் நல்லா டைட்டாக மீனோடையே பிடிச்சிக்கணும்பா. பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேக விட்டுற வேண்டியது தான். இன்னொரு 5 நிமிஷத்தில் மீன் ஸ்விம்மிங்கை முடிச்சிடும். நம்மளும் சாப்பிட்றலாம் நல்லா பக்காவாக. சூப்பர், இப்போ மீனை எடுத்துடலாம் நண்பா. நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட வேண்டியது தான். பக்காவாக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மீன் லைட்டாக உடஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் 2 கரண்டி யூஸ் பண்ணேன். பாருங்கள், மீன் இப்போ பக்காவாக இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட வேண்டியது தான். நல்லா வெந்திருக்கு நண்பா, நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.